ஹலோ வணக்கம், இது உங்கள் ஜேகே மாஸ்டர். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸில் ஹவு டு ஸ்கோர் எபோவ் 90+ இன் பப்ளிக் எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹவு டு ஸ்கோர் 550+ இன் 1 மந்த், அதாவது ஒரு மாதத்தில் 550+ எபோவ் வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், part 1. இது வந்து அதோட கண்டினியூஸ் வீடியோ தான், இது வந்து part 2. இந்த part 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எப்படி எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணால் 90+ 92+ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து, அதாவது நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸுங்கிறது ரொம்ப மெயினான சப்ஜெக்ட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா, இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃபில் 100 மார்க்ஸ், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதே மார்க் தான் வந்து கட் ஆஃப்க்கு அப்படியே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஜினியரிங்கை வந்து எய்மாக வச்சுருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அதனால் மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் இருக்குது. அந்த 21 மார்க்ஸில் 14 பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புக் பேக்கை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. 14 வந்து புக் பேக்கில் தான் கேட்பாங்க, மேக்ஸிமம் 14. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் 6 வந்து நம்மளுக்கு எங்கிருந்து கேட்பாங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்கும். அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்னா, ஃபார்முலாஸு, தியரம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸ்லேருந்து டைரெக்டாக கேட்கலாம். இதுலேருந்தெல்லாம் வந்து நம்ம அதாவது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னாலே நம்ம வந்து 6th, அதாவது 6 1 மார்க்கை வந்து நம்ம வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க் வந்து அட்டன் பண்ணோம்னா 90+ வாங்குறதுக்கு நம்ம மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்க எல்லா சாப்டரையும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும். சாப்டர் 1, 2, 3, 4, 8, 11, 12, 5, 7, 9 இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா 2 மார்க் 3 மார்க் வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் இது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 2 மார்க் 3 மார்க்கை அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி கொஷின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 6, 10, 5, 7 இருக்கலாம். பட் இது வந்து ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து 6, 10 இதுலேருந்து வரலாம். கம்பல்சரி இல்லாமல், அதாவது நீங்கள் 92+ எடுக்கணும்னா நம்மளுக்கு கம்பல்சரி போனால் பிரச்சனை இல்லை. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸை தவிர மற்ற எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சாப்டர்ஸை மெயினாக கவர் பண்ணணும். இந்த சாப்டர்ஸ் தான் 5 மார்க்கு கொடுத்துருக்கோம். 1, 2, 3, 4, 8, 11, 12, 5, 7, 9 மொத்தம் நம்மளுக்கு வந்து 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 10 சாப்டர்ஸ் மொத்தம் 12 சாப்டரில் 10 சாப்டர் மட்டும் நம்ம தரவு பண்ணிவிட்டு பேலன்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய 6, 10 விட்டுட்டு இதை கவர் பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் 10 சாப்டர்ஸ் படித்தா 92+ வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 1 மார்க்கும் அப்படி தான், 14+ வந்து புக் பேக்கு, அதுக்கப்புறம் ரிமைனிங் 6 வந்து அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸு. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து, அதாவது சப்ஜெக்ட் வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் நம்ம வந்து 70 மார்க்ஸ்க்கு தான் வந்து கெமிஸ்ட்ரி எழுதுறோம். 30 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கல், அது வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 30 மார்க்ஸ் அவைலபிள் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 15 1 மார்க்ஸில் 8 to 10 வந்து மேக்ஸிமம் புக் பேக்கில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரிமைனிங் நம்மளுக்கு ஒரு 5 or 7 வந்து ரிமைனிங் வந்து 1 மார்க்ஸ் வந்து இன்சைடாக தான் இருக்கும். அது வந்து எப்படி கேட்பாங்கன்னா கான்செப்சுவல் ஆக்கலாம், இல்லை இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸு, ஃபார்முலாஸு, ஐயுபிஎஸ்சி நேமு, காம்பவுண்ட் நேமு, அதே போல் அந்த ப்ராப்ளம்ஸு, இந்த மாதிரி புக்கின்லேருந்து கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா டைரக்ட் 5 மார்க்குங்கிறதுக்கே சான்ஸே இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே வந்து கம்பைன்டு 5 மார்க் தான் இருக்குது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் டைரக்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது, பட் அது வந்து கம்மியாக தான் கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸில் வந்து அதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுக்கு மறக்காமல் அதையும் பாருங்கள். அது போக கம்பைன்டு 5 மார்க் தான் வரும் நம்மளுக்கு. டைரக்ட் 5 மார்க்ங்கிறது ஒரு சில கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்ட் 5 மார்க் வந்தாலும் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு கம்பைன் தான் வரும். மேக்ஸிமம் கம்பைன் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த கம்பைன் 5 மார்க் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்காக தான் இருக்கும்.
டூ மார்க் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டூ மார்க் த்ரீ மார்க்கை நீங்கள் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணணும். நம்ம கெமிஸ்ட்ரிக்காக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து சாப்டர் 1, 2, 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் நான் எல்லா லெசன்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பாருங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து இனிமேல் வரப்போகுது. அது வந்து ஸ்பெஷலாக 2021-2022 ரெடியூஸ்டு சிலபஸை பேஸ் பண்ணி தான் நான் அனுப்ப போகிறேன். ஸோ அந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸையும் வந்து கவர் பண்ணும். புக் பேக்கை வந்து விடக்கூடாது. டூ மார்க் த்ரீ மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை கவர் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸையும் படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரி ஆல்சோ. பட் ஆனால் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்கானிக்கில் தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அதே போல் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸும் வந்து டூ மார்க் த்ரீ மார்க்லேயும் வரும். அது பார்த்திங்கன்னா எந்தெந்த சாப்டர் படித்தா போதும் அப்படின்னா 6, 7, 8, 9 பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே போல் ஐடென்டிஃபை ஏபிசி அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கில் இருக்கும். ஆர்கானிக்கு பேஸ் பண்ணியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஐடென்டிஃபை ஏபிசி அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்டாக கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆர்கானிக்கை விட ஃபிசிக்கல் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து அதிகமாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், அதாவது இன்ஆர்கானிக்காக இருக்கலாம் ஆர்கானிக்காக இருக்கலாம், அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலா, காம்பவுண்ட் நேமு, அதுக்கப்புறம் ஐயுபிஎஸ்சி நேமு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கொஷினில் வரைக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஷின் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஒரு ஸ்ட்ரக்சர் வரைய சொல்லலாம், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் எழுத சொல்லலாம், ஃபார்முலா எழுத சொல்லலாம், யூசஸ்ஸு, அதே போல் காம்பவுண்ட் நேமு, ஐயுபிஎஸ்சி நேம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. இல்லைனா அந்த இதை எதுவுமே வரலன்னா ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த ப்ராப்ளம்ஸில் ஏதோ ஒன்று வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸையும் கம்பல்சரி கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷியூராக 95%, அதாவது 95%+ வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 70 marks தான் வந்து நம்ம தியரி எழுதுகிறோம், பேலன்ஸ் 30 marks வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கல்லாம் வந்துடுது. ஸோ இந்த 70 marksில் பார்த்திங்கன்னா நம்ம 15 1 marks இருக்குது. அந்த 15 marksில் அதாவது கெமிஸ்ட்ரி விட ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் சொல்லலாம். கெமிஸ்ட்ரி கூட ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணோம்னா கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து 15 1 marks இருக்குது. அந்த 15 marksில் பார்த்திங்கன்னா புக் பேக் மேக்ஸிமம் 5 books வந்துடும். ரிமைனிங் 10 பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக தான் இருக்கும். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி இருக்கலாம்னா கான்செப்ஷுவலாக இருக்கலாம், ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டெரிவேஷன் பார்ட். டெரிவேஷன் பார்ட்னா நீங்கள் 2 mark, 3 mark, 5 marksில் படிக்கிறீங்களே, அந்த 2 mark, 3 mark, 5 marksில் வரக்கூடிய டெரிவேஷன் பார்ட்டை படிச்சிங்கனாலே போதும், மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 10 1 mark வந்து நம்மளுக்கு க்ரியேட்டிவாக இருந்தாலும் பட் அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுட்டோம், அதாவது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் அதை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸை. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை, அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரிமைனிங் 10 அதுதான், கான்செப்ஷுவல் நல்லா பார்க்கணும், ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், டெரிவேஷன் பார்ட்டு 2 mark, 3 mark, 5 marksில் பார்க்கும்போது அந்த டெரிவேஷன் என்ன டெரிவேஷன், இந்த டெரிவேஷன் எதுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 1 marksில் வந்து நீங்கள் ஷியூராக நான் சொல்கிறேன், ஷியூராக நீங்கள் 15 out of 15 வாங்கலாம். ஸோ இந்த அதாவது நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன், ஒரு எப்படி நம்ம 1 mark வந்து நம்ம எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நம்ம இது பண்ணலாம், ஈஸியாக வந்து 15 marksை ஸ்கோப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வரப்போதும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 mark, 3 mark அப்படின்னா இதில் வந்து 2 mark-உம் 3 mark-உம் பார்த்திங்கன்னா சேம் தான். 2 mark-ஐ 3 mark-ஐ கேட்கலாம், 3 mark-ஐ 2 mark-ஆகவும் கேட்கலாம். ஸோ அது எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி படிக்கிறத விட நம்ம இது ஷார்ட் ஆன்சர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் 9 chapters, நம்மளுக்கு 11 chapters இருக்குது டோட்டலாக, அந்த 11 chapters 9 chapters வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 9 chapters நீங்கள் டோட்டலாக ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஷியூராக நான் சொல்கிறேன் 2 mark, 3 mark வந்து நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். 1, 2, 5, 8, 9, 10, 11 இந்த சாப்டர்ஸ் வந்து ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். மொத்தம் 7 chapters கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் 2 வந்து உங்களோட விஷ்,
எனக்கு என்ன இது தோணுதுன்னா, நம்ம விட்டது 3, 4, 6, 7 இந்த 3, 4 ஏதோ ஒரு சாப்டர், 6, 7 ஏதோ ஒரு சாப்டர், 3, 4 த்ரீனா 3, 6, 7 7, அந்த மாதிரி ஏதோ ஒரு சாப்டரை உங்களோட விஷில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷியோராக இந்த சாப்டர்ஸில் இருக்கிற 2, அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஷின்ஸை புக் பேக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிட்டு அப்புறம் ப்ராப்ளம்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ புக்கினும் பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸை முதல்ல வந்து கவர் பண்ணிடுங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மெயினாக ஃபஸ்ட்டு படிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஃபார் ஆல் சாப்டர்ஸ்க்கும் நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புக் பேக்கில் மிச்சம் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ 5 மார்க்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இந்த 5 மார்க் தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது போக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பேக்கை மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். புக் பேக்கை மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்பல்சரி கொஷினில் கேட்குறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. கம்பல்சரி கொஷின்ஸில் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி கொஷினில் நம்மளுக்கு 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம் எந்தெந்த சாப்டர் வந்து கவர் பண்ண ஈஸியாக இருக்கும், இந்த சாப்டர்ஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் ஷியோராக நீங்கள் 92+ வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சாப்டர் 2, 5, 6, 8, 9, சாப்டர் 1, 3, 2, 4, 7 இந்த சாப்டர்ஸில் இருக்கிற 5, அதாவது ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் ஷியோராக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 95+ அதாவது 100+ நீ 100 நீங்கள் எடுக்கலாம், சென்டமே எடுக்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அதாவது சிலபஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து பயாலஜி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது சிலபஸ் அதாவது சப்ஜெக்ட் வந்து பயாலஜி. பயாலஜியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயோபாட்னி இருக்குது, பயோஸ்வாலஜி இருக்குது. பயோபாட்னியில் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸ் வரலாம், ரீசன் பேஸ்டு கொஷின்ஸ் வரலாம். அப்புறம் அந்த 1 மார்க் பார்த்திங்கன்னா புக் பேக் தான் மேக்ஸிமம் கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. புக்கின் பார்த்திங்கன்னா இந்த கொஷின் ஆன்சர்ஸில் படிச்சிருப்பீங்களே அதே தான் வந்து நம்மளுக்கு புக்கின்ல வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எந்தெந்த லெசன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலான்னா 6, 7, 8, 9, 10 வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். அது போக 1, 2, 3, 5 வந்து அதுவும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இந்த சாப்டர்ஸை மெயினாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புக்கின், அதாவது புக்கின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குல்ல அந்த கொஷின்ஸையும் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பயோஸ்வாலஜி. பயோஸ்வாலஜிலையும் அப்படித்தான், நம்மளுக்கு அந்த பயோஸ்வாலஜியில் 1, 2, 3, 4, 6, 7, 8, 10, 11, 12 அதாவது இந்த 5, 9 தவிர மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் கூட. இந்த சாப்டர்ஸில் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் 92+ எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் அதாவது சப்ஜெக்ட் வந்து தமிழ். தமிழில் பார்த்திங்கன்னா தமிழ்னாலே நம்மளுக்கு தெரியும் அது வந்து நம்ம லாங்குவேஜ், அதாவது நம்ம தாய்மொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது புக் பேக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. புக் பேக்கு தான் வந்து தமிழ், தமிழ்ங்கிறது ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். அதில் மார்க்ஸுங்கிறது நம்ம 95+ வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஈஸியஸ்ட் சாப்டர். ஸோ இந்த தமிழில் பார்த்திங்கன்னா 14 1 மார்க் இருக்கா, 1 மார்க் வந்து 14 1 மார்க் இருக்குது. அது மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து புக் பேக்கில் தான் கேட்பாங்க. அப்படி ஒருவேளை இன்சைடில் கேட்டால் என்னென்னலாம் கேட்கலான்னா இந்த செய்யுள் பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த செய்யுள் பகுதியிலாம் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியும். அந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸஸை கவர் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் நம்ம வந்து 14 அதாவது 1 மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த 1 மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு இன்னொன்னும் கேட்கலாம், அதாவது இந்த இயல், அதாவது இந்த உரைநடையை இயற்றியவர் யார், இந்த செய்யுளை இயற்றியவர் யார், திருக்குறளை இயற்றியவர் யார், அந்த மாதிரி யார் இது இயற்றியவர், அதாவது ஆத்த நேமும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கண பகுதி. இலக்கண பகுதின்னு வந்துட்டோன்னா 7, 2 × 7, 2 மார்க்கு 14 மார்க்ஸ்க்கு வருதா. இது வந்து புக் பேக்கு தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பயிற்சி பகுதியில் கொடுத்துருப்பாங்க, மொழித்திறன் பயிற்சியெலாம் கொடுத்துருப்பாங்கல்ல பின்னாடி பக்கம், அந்த மொழித்திறன் பயிற்சி அதாவது அந்த மோஸ்ட்லி புக் பேக் தான் கேட்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புக் பேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே புக்கின் கேட்டால் புக்கின் கேட்க மாட்டாங்க. ஸோ அதே வந்து உங்களுக்கு வந்து ஜெனரலாக தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து 3 × 4 = 12
அதாவது இலக்கண பகுதிகள்லேயும் வந்து 4 mark questions இருக்குது தெரியுமா. அணி கேட்கலாம், பானையும் பாராட்டல் கேட்கலாம், திணை கேட்கலாம், பழமொழி கேட்கலாம். பழமொழி வந்து மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. திணைங்கிறதும் பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல, நிறையா பாடு அதாவது பாடல். இந்த ரெடியூஸ்டு சிலபஸில் என்னென்ன பாடலில் வந்து திணைப்பகுதி இருக்கோ அந்த திணைப்பகுதியை வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. அது போக பானையும் பாராட்டல்ங்கிறது நீங்கள் ஓனாகவே எழுதலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அணிங்கிறது இப்போ நம்ம திருக்குறள் பகுதி படிக்கிறோம் இல்லையா, அந்த திருக்குறள் பகுதியில் எந்தெந்த அணி வருதோ அந்தந்த அணிகளை மட்டும் படிச்சுக்கோங்க. மொத்தம் 6-7 அணி இருக்கும், அந்த 7 அணி படித்தா போதும். நெடுவினா, நெடுவினாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அதாவது செய்யுள் பகுதியில் வந்து கம்பல்சரி திருக்குறள் கொஸ்டின் இல்லாத ஒரு நெடுவினாவே இருக்காது. ஸோ திருக்குறள் நெடுவினா மொத்தம் 4 திருக்குறள் நெடுவினா இருக்கும். அந்த 4 திருக்குறள் நெடுவினாவும் நல்லா படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக ஒரு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரெடியூஷன் போர்ஷன், ரெடியூஸ்டு போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உரைநடை மொத்தம் 4 உரைநடை தான். செய்யுள் 11 செய்யுள், துணைப்பாடம் 5 துணைப்பாடம் தான். அப்போது நம்மளுக்கு நெடுவினா வந்து உரைநடையில் ஒன்று வரும், செய்யுளில் ஒன்று வரும், துணைப்பாடமில் ஒன்று வரும். செய்யுளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன திருக்குறளை மெயினாக படிச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ உரைநடையில் பார்த்தீங்கன்னா 4 உரைநடை தான். அப்போ அந்த 4 உரைநடையில் 3 ஏதாவது 3 ஈஸியாக இருக்க 3 படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒன்று நீங்கள் படிக்கவே தேவையில்லை. அது படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணிடலாம். துணைப்பாடலில் 5 இருக்குது, 5 நீங்கள் 3 படித்தா போதும், கண்டிப்பாக ஷியூராக அதை வந்து துணைப்பாடத்துலேயே அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினா சிறுவினா 2 mark 4 mark பார்த்தீங்கன்னா எப்படி கேட்கலாம்னா புக் பேக்கில் கேட்கலாம். மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் புக் பேக்லேருந்தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்திருக்கு. புக்கில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு இருக்குல்ல, அப்புறம் தெரியுமா பாக்ஸஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற எல்லாமே வந்து புக்கில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது படி பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதிங்கிறது 2+4 அப்படின்னு கேட்பாங்க. 4ங்கிறது இந்த பாடல்கள் இருக்குல்ல, அந்த பாடல்கள் எல்லாம் 4 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. திருக்குறள், திருக்குறள் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் எண்ட் ஆஃப் த திருக்குறள் இருக்கு தெரியுமா, இந்த எண்ட் ஆஃப் த லெட்டர் இந்த இதில் முடிகிற குறள் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த குறள் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் அதை தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அது கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 95+ வந்து கண்டிப்பாக ஸ்கோப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷும் வந்து ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓன இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஒரே ஒரு மெயினான மேட்டர் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு 21 marks கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த 20 marks நீங்கள் இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னே சொல்லலாம். இந்த 20 marks நீங்கள் கரெக்டாக 20 out of 20 இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஸோ ஓகே இது வந்து இது ஒரு ஒரு பாயிண்ட்னே சொல்லாமே ஒரு டிப்னே சொல்லலாம். இந்த 20 marks நீங்கள் கரெக்டாக எடுத்து யூஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த 20 marks எடுத்துட்டிங்கன்னா ஷியூராக சொல்கிறேன் நீங்கள் 99 வாங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில டீச்சர்ஸ் சிலரில் நிறைய பேரே வந்து நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 20 marks கரெக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் ஓ ஓகே இவங்க வந்து மற்றது எல்லாமே கரெக்டாக எழுதியிருப்பாங்கன்ட்டு கண்ணு முன்னு தெரியாமல் திருத்திட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த 20 marks வந்து பார்த்து இந்த 20 marks ஒரு 5-10 அந்த மாதிரி வாங்கிதான். ஸோ இந்த பேப்பரை வந்து நம்ம தெளிவாக பார்த்து கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைன் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த 20 marks தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னே சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த 20 marks வந்து நம்ம விடக்கூடாது. ஸோ இந்த 20 marks வந்து அதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம போட போகிறோம். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து மேக்ஸிமம் புக் பேக்கில் தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து அது நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நியர் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் சொன்ன லென்த்தியாக போய்டு வீடியோ, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்ரிஷியேஷன் கொஸ்டின். அப்ரிஷியேஷன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக்காவது கேட்பாங்க. அப்படியே புக்கினாக வந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா புக் பேக்கே படிச்சுக்கணும். அது போக ஆல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதாவது ஒரு எல்லா போயம்லேயும் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்படி கவர் பண்ணிட்டீங்கன்னா அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸே ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு 2 mark கிராமர். 2 mark கிராமரில் வந்து கண்டிஷனல் கிளாஸ், ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் கம்பவுண்ட், இன்டைரக்ட் டைரக்ட், இதுதான் வந்து இந்த 4 தான் கண்டிப்பாக வரும். அதுலேயும்
இப்போ வரைக்கும் ஷியூராக சொல்கிறேன், இது கன்ஃபார்மாக சொல்கிறேன், 100% ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டைரக்ட் வந்து இப்போ வரைக்கும் மெயினாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ். இந்த ரெண்டு பார்ட்டை வந்து கம்பல்சரி எல்லோரும் படிச்சிருக்கணும், ஏன்னா இந்த ரெண்டு பார்ட் இல்லாமல் க்வெஸ்சன் பேப்பரே இல்லை. ஸோ அதனால் இந்த வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். இது ரெண்டு எடுத்தோ ஒன்றாவது அட்லீஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 mark. 3 mark வந்து நோட்டீஸ் இருக்குது, டைலாக் ரைட்டிங் இருக்குது, இமெயில் ரைட்டிங் இருக்குது, லெட்டர் ரைட்டிங் இருக்குது. நோட்டீஸ், டைலாக், இமெயில், லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த நோட்டீஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஓனாக எழுதுறது தான். நீங்கள் இந்த ஓனாக எழுதுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக 3 mark வந்து அவைலபிள் பண்ணுன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் 20 marks நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த 20 mark தான் மெயினான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு பேஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இஆர்சி க்வெஸ்சன்ஸ். இஆர்சி க்வெஸ்சன்ஸுங்கிறது மேக்ஸிமம் இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்னா, போயம், ஆத்தர், அது என்ன போயம், அது யார் எழுதுனா, அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாலே நம்மளுக்கு 2 mark கொடுத்துருவாங்க. அதை எக்ஸ்பிளனேஷன் வந்து 1 mark. நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அந்த லைனை பொறுத்து உங்களுக்கு என்ன கருத்து, அதாவது அந்த போயமோட பேராகிராஃப் படிச்சிருப்பீங்க, அந்த பேராகிராஃபில் உங்களுக்கு எது வந்து ஒத்து போகுதோ அதே வந்து ஓனாக எழுதினாலே கண்டிப்பாக ஷியூராக இஆர்சி க்வெஸ்சன்ஸ்க்கு மார்க் அவைலபிள் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 mark. 5 mark க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் சம்மரி. அந்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து சம்மரி க்வெஸ்சன்ஸை வந்து அட்டன் பண்ண பாருங்கள், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்கும். நோட் மேக்கிங் எழுந்தீங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் சம்மரி அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எரர் ஸ்பாட்டிங், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து 5 mark வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து 3 paragraph. அதில் வந்து சப்ளிமெண்ட்ரி, அதாவது ப்ரோஸ் இருக்கும், போயம் இருக்கும், அப்புறம் சப்ளிமெண்ட்ரி. அந்த சப்ளிமெண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு ஹிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நிறையா க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ ஹிண்ட் பேஸ் பண்ணி வரலாம், வராமலே போகலாம். ஸோ ரெண்டு விதத்துக்கும் நம்ம வந்து தயாராகிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்து மொத்தம் 16 lessons இருக்குது. அதில் 2 mark 3 mark வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணணும். எவ்வளோனா 12 to 13 lessons வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கணும். 1 mark பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அதிக க்ரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், பட் ஆனால் அது எல்லாமே வந்து பைத்தான் பேஸ்டு க்வெஷ்சன்ஸாக இருக்கும். அந்த பைத்தான் பேஸ்டு க்வெஷ்சன்ஸ்னால் நீங்கள் அப்போது 5 to 10 lessons வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இப்போது உங்களுக்கு சென்டம் வாங்கணுன்னா 1 to 10 வந்து லெசனை வந்து ஒரு இது ஒரு கான்செப்டை ஸ்கிப் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கனாலே ஷியோர் யூ வில் கெட் அ சென்டம். ஸோ இந்த அளவுக்கு அது வந்து ஈஸியஸ்ட்டும் கூட. ஸோ சாப்டர் 5 to 10 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ், அதாவது நிறைய வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு ஸ்கோர் சென்டம், அதே போல் 15 marks, அதாவது 1 mark எப்படி வந்து நம்ம அதுக்கான டிப்ஸு, அதே போல் இங்கிலீஷில் 21 marks அதுக்காக டிப்ஸு எல்லாமே வந்து வரப்போகிற வீடியோஸில் வரப்போது. இம்பார்ட்டன்ட் 5 marks, இம்பார்ட்டன்ட் 2 marks, இம்பார்ட்டன்ட் 3 marks எல்லாமே வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ஜாய் யுவர் ஈச் கிளாஸ் வித் அ ஸ்மைல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.